நாங்கள் சொர்ணம் கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஒரு புதிய முறையில் மாங்காய் ஜாம் எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். இது ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்குது. இது வந்து மாங்காயை அந்த ஊறுகாய் மாங்காயின்ட்டு கிடைக்கி அதை தோல் சீவிட்டு சும்மா வெயிலில் சர்க்கரை கலக்கி வெயிலில் காய வைக்கிறதேன். இதுக்கு நீங்கள் வெள்ளை சர்க்கரையும் போட்டுக்கலாம், கரும்பு நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம், வெல்லம் போடலாம், உங்களுக்கு எது விருக்குமோ அதை போட்டுக்கலாம். கோமா மாங்காயாக இருந்ததுன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். அந்த ஊறுகாய் மாங்காய் கொஞ்சம் வெள்ளை சர்க்கரை போட்டால் தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு வருஷத்துக்கெல்லாம் வச்சுக்கலாம். இந்த வருஷம் வெயில் சீசனுக்கு போட்டிங்கன்னா அடுத்த வருஷத்து வரைக்கும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவை ஒரு 4 கிலோவோ 5 கிலோவோ உங்களுக்கு தேவைப்படுற அளவு வாங்கி போட்டுக்கலாம். இது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த ஜாமுக்கு 1 கிலோ மாங்காய் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஊறுகாய் மாங்காய்னா காய்க்காரர் கொடுப்பாங்க. அந்த கிளிமூக்கு மாங்காயிலையும் செய்யலாம். அந்த கோமா மாங்காய் கிளிமூக்கு மாங்காயின்னு சொல்லுவாங்க, அதுலேயும் செய்யலாம். அதில் செஞ்சோம்னா நாட்டு சர்க்கரை போடலாம், வெல்லம் போடலாம். இதுக்கு வெள்ளை சர்க்கரை போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து இப்போ 1 கிலோ எடுத்துருக்கிறேன். இது வந்து 4 காய். இதில் நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சீவிட்டு நான் இந்த கேரட் சீவல் சீவி வச்சுக்கலாம். இதில் சீவிட்டு பார்க்கலாம். உங்கள் சீவனை ஈஸியாக சீவிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம். எல்லாமே மேல் தோல் சீவியாச்சு. இந்த மாதிரி எல்லா காயும் திருவி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஊரெல்லாம் சீவி எடுத்தாச்சு. இதில் 4 டம்ளர் வந்தது. நீங்கள் எந்த கப்பில் அளந்துட்டாலும் சரி, நான் இப்போ இதில் அளந்தேன். இதில் 4 டம்ளர் வந்தது. இப்போ அதே டம்ளரில் 4 டம்ளர் சர்க்கரை. நீங்கள் ஸ்வீட் வேணுன்னா இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்து போட்டுக்கலாம். இது இப்போ மிக்சியில் போட்டு சும்மா ஒரே சுற்று விட்டுக்கலாம். நெட்டிவாக இந்த குச்சி மாதிரி தெரியும், நாம் ஒரே சுற்று விட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டினேன். ரொம்ப நைஸாகவும் ஓட்டக்கூடாது. வேறுங்க இன்னமே அந்த குச்சி குச்சியாக இருக்குது. இந்த அளவுக்கு ஓட்டி எடுத்துக்கணும். அதே மிக்சியில் சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை இப்படியும் போடலாம், கொஞ்சம் கரையாமல் இருக்குது. இதை பவுடராக பண்ணி போட்டுக்கலாம். சர்க்கரையும் நல்லா பொடியாக அரைச்சாச்சு. இப்படி நல்லா கலந்துடலாம். இதே பொருள் போதும். இது ஒரு புது விதமான மெத்தேடு. இது நீங்கள் அடுப்பெல்லாம் தேவையே இல்லை. சர்க்கரை மாங்காய் இருந்தால் சரி, சும்மா வெயிலில் காய வைக்கிறது தான். இது வந்து சும்மா சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா இந்த வெயில் சீசன் போட்டு வச்சுட்டிங்கன்னா வெயில் ஒரு 4 நாள் வச்சா போது. இதுக்கு வெயில் தான் முக்கியம். ஆனால் அந்த வெயில் சீசன் இருக்கிறப்ப தான் இதை போடணும். வேறுனால இப்படி கலந்தாச்சு. நான் ஓடி வெயிலில் வச்சிடலாம். வெயிலில் டெய்லி வெயிலில் வச்சிடணும். நைட் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்ல வெயிலாக இருந்தால் ஒரு 4 இருந்து 5 நாள் காஞ்சா போதும். உங்களுக்கு சுமாரான வெயிலாக இருந்தால் ஒரு 8 நாள் வைக்கணும். நீங்கள் 1 நாள் மட்டும் ஓப்பனில் வெளியே வச்சுட்டு மீதி ஒரு காட்டன் துணி போட்டு கட்டி வெயிலில் வச்சுக்கலாம். வேறு இப்போ வெயிலில் வச்சுட்டேன். இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குது. இன்றைக்கி இப்படி ஓப்பனில் வச்சிடலாம். நாளைக்கு வந்து காட்டன் துணி போட்டு கட்டி வெயிலில் வச்சிடலாம். சரி, இப்படியே ஒரு 4-5 நாள் காயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இடையில கிளறி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் இப்படி கொஞ்சமாக இருந்தால் சின்ன பாத்திரத்தில் வச்சுக்கலாம். நீங்கள் ஜாஸ்தி போடுறதா இருந்தால் நல்லா ஒரு பேசன் மாதிரி அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் ஊற்றி வைக்கணும். எப்போ காய வச்சாலும் சரி அகலமான பாத்திரத்தில் காய வைக்கணும். வேறு ஒரு 4-5 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன். 1 நாள் சும்மா காய வச்சுருந்தேன். மீதி நாள் இந்த மாதிரி நல்லா காட்டன் துணி போட்டு இப்படி நல்லா கட்டி வச்சுட்டு வெயிலில் டெய்லி இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டுக்கணும். காலையில் இருக்கா நைட்டு இருக்கா. வேறு நல்லா இந்த பாகெல்லாம் நல்லா சுண்டிடுது. இந்த பதத்துக்கு இருந்தால் சரி. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. இட்லி தோசை சப்பாத்திக்கு குழந்தைகள்லாம் சும்மா கூட சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக சும்மா லைட்டாக போட்ட போதும். தேவையான அளவு காரம். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும்னாலும் போட்டுக்கலாம், கலந்துட்டுக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு போட்டுக்கலாம். குழந்தைகளும் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குங்க. நாங்கள் இந்த உப்பு காரப்பொடியெல்லாம் போட்டு ஒரு 2-3 மணி நேரம் வெயில் வச்சாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும்.
இப்ப டேஸ்டியான மேங்கோ ஜாம் ரெடி. ஒன்னா இது வேக வச்சு தான் செய்வோம், இது வந்து வெயிலே காய வச்சு செய்யறது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா இது நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல என்னன்னு சொல்லுங்க.